டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி 11th எக்கனாமிக்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு. நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய எக்கானமி பார்த்துட்ருக்குறோம். இதில் தமிழ்நாட்டினுடைய லிட்ரஸி எவ்வளோ இருக்குது, மினரல் ரிசோர்ஸஸ் எப்படி இருக்குது, டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், அர்பனைசேஷன் செக்ஸ் ரேஷியோ எப்படி இருக்குது, நெக்ஸ்ட்டு ஹைலைட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எக்கானமி, அதான் நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எக்கானமி, இதெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எப்படி இருக்குது, இது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது ஒரு மாநிலத்தினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது மாநிலத்தினுடைய உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம படிச்சுட்டு இருக்கிறது தமிழ்நாடு ஸ்டேட் பற்றி. அதாவது ஒரு மாநிலத்தில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ரெஃபர்ஸ் டு த டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் ஆல் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு ஆனுவலி இன் த ஸ்டேட், அதாவது ஒரு மாநிலத்தில் ஒரு வருடத்தில் உற்பத்தியாகும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த டொமஸ்டிக் ப்ராடக்ட் எவ்வளோ இருக்குது, தமிழ்நாட்டினுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னா, இந்தியாவில் செகண்ட் கான்ட்ரிபியூஷனாக தமிழ்நாடு ஸ்டேட் இருக்குது. அதாவது 207.8 பில்லியன், அந்த அளவு 2016-17 நம்மளுக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 207.8 பில்லியன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து எந்தெந்த கண்ட்ரிக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, கம்பேரிங் டு அதர் கண்ட்ரிஸ், கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி $207.8 இருக்குது, பில்லியன் டாலர்ஸ். நெக்ஸ்ட்டு ஈராக்ங்கிறது, ஈராக், நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா, இது எல்லாமே ஒரு கண்ட்ரிஸ். அந்த கண்ட்ரிக்கு இணையாக அதை விட அதிகமாகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தியிருக்கிறோம் அப்படிங்கிறது அந்த கம்பேரிசன். தமிழ்நாடு மட்டும் ஸ்டேட்டு, கீழே இருக்கிறது எல்லாமே ஒரு ஒரு கண்ட்ரிஸ். நெக்ஸ்ட்டு செக்டரல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அக்ரிகல்ச்சர்லேருந்து 8% தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரியல் செக்டார்லேருந்து, தொழில்துறையிலேருந்து 28%, சர்வீஸ் செக்டார் பணிகள் துறையிலேருந்து கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 64% கான்ட்ரிபியூஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பெர்காப்பிட்டா இன்கம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டு மக்களுடைய தலா வருமானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலா வருமானம் அதாவது 1.75 times ஹையர் தென் த நேஷ்னல் ஆவரேஜ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவினுடைய ஆவரேஜில் 1.7 times அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்தியாவினுடைய பெர்காப்பிட்டா இன்கம் குறைவு, தமிழ்நாட்டுடைய பெர்காப்பிட்டா இன்கம் அதிகம் அப்படிங்கிறது தான் இதோடைய ரீசன். இந்த டேபிள் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா தெரியும். இதை நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தலா வருமானம் எவ்வளவு US டாலரில், $2,200. இந்தியாவினுடைய தலா வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 1,670, அதாவது $1,670 இருக்குது. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறது எல்லாமே ஒரு ஒரு கண்ட்ரிஸோட, பங்களாதேஷ் ஒரு கண்ட்ரி, அதோடைய பெர்காப்பிட்ட இன்கம் எவ்வளோ அப்படின்னு பாருங்கள். பாகிஸ்தான், நேபாள், இது எல்லாம், ஜிம்பாவே, இது எல்லாத்தினுடைய பெர்காப்பிட்ட இன்கம்மை விட தமிழ்நாட்டுடைய தலா வருமானம் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் கிளஸ்டர் அப்படின்னா என்னென்னா, தமிழ்நாட்டில் எந்தெந்த மாநிலங்களில், தமிழ்நாடுங்கிறது ஒரு ஸ்டேட்டு, அதில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஒன்றும் இல்லையும், எது அதிகமாக விளையுது அப்படிங்கிறது. இப்போ டொமேட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ எங்கெல்லாம் அந்த பிக்சர் பிளேஸ் ஆகிருக்கோ அந்த இடங்களில் தக்காளியுடைய உற்பத்தி அதிகமாக இருக்குது. பிரிஞ்சாலுடைய உற்பத்தி அதிகமாக இருக்குது. எக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் எக்குடைய உற்பத்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ப்ரொடக்ஷன் கிளஸ்டர் அப்படிங்கிற கொஷின் நமக்கு வந்து 2020 இன்டீரியர் கொஷினில் கேட்கப்பட்ட கொஷின். ஸோ இதை நல்லா நீங்கள் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பெர்காப்பிட்டா இன்கம் நமக்கு வந்து ஸ்டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டேட் கேபிட்டல் பெர்காப்பிட்டா இன்கம். இதில் பார்த்தீங்கன்னா, பெர்காப்பிட்டா இன்கம்முடைய 2015-16 டேட்டா, இந்த மேலே இருக்கிறது பெர்காப்பிட்டா இன்கம்முடைய ரீசன்ட் டேட்டா. நீங்கள் இப்போ போட்டு 2021 போட்டிங்க அப்படின்னா தனியாக ஒரு டேட்டாஸ் வரும், அதை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு எந்தெந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அக்ரிகல்ச்சர் வைஸு தமிழ்நாடு வித் 7 agro climatic zones, அதாவது 7 agro climatic zones இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்டேட் இஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப்
லூஸ் ஃப்ளவர்ஸ் அதாவது பூக்கள் உற்பத்தியில் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக இருக்குது. தேர்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃப்ரூட்ஸு, பழங்கள் உற்பத்தியில் தேர்டு லார்ஜஸ்ட்டு. தமிழ்நாடு ஹேஸ் ஹிஸ்டாரிக்கலி பீன் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஸ்டேட். இது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் விவசாயம் அதிகமாக மிகுந்த நாடு தமிழ்நாடு. இஸ் த இந்தியா செகண்ட் பிக்கஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ், நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். ரைஸ் ப்ரொடியூசரில் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு, வெஸ்ட் பெங்கால் செகண்டு. த ஸ்டேட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ப்ரொடியூசர் ஆஃப் டெர்மரிக், மஞ்சள் உற்பத்தியில் ஃபஸ்ட்டு. இட் இஸ் ஆல்சோ த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் கம்பு, கம்பு கார்ன் கிரவுண்ட் ஆயில் சீட்ஸ் அந்த சுகர் கேனில் ரொம்ப அதாவது மிகப்பெரிய அளவில் உற்பத்தி செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம். இது பிளான்டைன் கிராப்ஸ் அதாவது வாழைப்பழ உற்பத்தியிலையும் வாழை மரங்கள் உற்பத்தியிலையும் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. செகண்ட் பிளேஸ் ரப்பர்லேயும் கேஷ்யூநட் முந்திரியிலையும் செகண்ட் பிளேஸில் இருக்குது. பெப்பரில் தேர்ட் பிளேஸ்லையும் சுகர் கேனில் ஃபோர்த்து பிளேஸ்லையும் தமிழ்நாடு பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட் கிரெயின்ஸ் ப்ரொடக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் ப்ரொடக்ஷன் டாமினேட்ஸ் அமங் ஃபுட் கிரெயின்ஸ் ப்ரொடக்ஷன் வித் 79.49 lakh tons. 2014-15 ஃபுட் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸு 79.49 lakh, மில்லட்டு 40.79 lakh tonsும் உற்பத்தி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொடக்டிவிட்டி பொசிஷன் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியாவோட ப்ரொடக்ஷன் பொசிஷனோட தமிழ்நாடுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இது அதாவது தமிழ்நாடு நேஷ்னல் லெவலில் எந்தெந்த க்ராப்ஸில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது, எதில் செகண்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னா, மைஸு, கம்பு, கிரவுண்ட்நட்டு, டோட்டல் ஆயில் சீட்ஸு, இது காட்டன், இதிலெல்லாம் ஃபஸ்ட் பிளேஸ்லையும் இந்தியா லெவலில். செகண்ட் பிளேஸில் கோகோனட்டு, ரைஸ், சுகர் கேன், இந்த மாதிரி கோகோனட் ரைஸில் செகண்ட் பிளேஸ்லேயும், சுகர் கேன், சன்ஃப்ளவர், ஜாவர், சீரியல்ஸ், டோட்டல் பல்சஸில் 8th பிளேஸில், சீரியல்ஸில் 4th பிளேஸு, மீதி இருக்கிறதுல 3rd பிளேஸ். இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். இதுலேருந்து ஏதாவது ஒரு இன்டீரியர் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே தமிழ்நாட்டு இந்தியாவில் தமிழ்நாட்டுடைய லெவல் எவ்வளவு, ஃபஸ்ட் பிளேஸில் தமிழ்நாட்டில் என்னென்ன உற்பத்தி ஆகுது, செகண்ட் பிளேஸில் தமிழ்நாட்டில் என்னென்ன உற்பத்தி ஆகுது, தேர்ட் பிளேஸில் தமிழ்நாட்டில் என்னென்ன உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த ப்ரொடக்ஷன் கிளஸ்டர் அப்படிங்கிற க்வெஸ்சன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், இன்டீரியரில் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த ஃபுட் கிரெயின்ஸு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக இருக்குது, தமிழ்நாடுங்கிறது ஒரு ஸ்டேட்டு, அதுக்குள்ளே இருக்கிறது டிஸ்ட்ரிக்ஸ், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும், அது என்ன அப்படிங்கிறது இதில் தெளிவாக போட்டிருக்காங்க, படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன இருக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.